எப்போ ஒரு மனிதன் தான் இப்போது உயிரோடு இருப்பதற்கும் மூச்சு விடுவதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளானோ, நன்றி சொல்கிறானோ, அப்போதே அவன் வந்து மிகப்பெரிய கண்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விடுவான், இறைவனோட பாதைக்கு வந்து விடுவான். இது மிகப்பெரிய சூட்சம். உங்களோட மனம் தறிகட்டு 100 இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க நன்றி சொல்ல 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 உங்களோட மனம் அமைதி பெறும். இந்த செகண்ட் நான் உயிரோட இருப்பதற்கு காரணம், இந்த இயற்கை என்னை முழுவதுமாக பாதுகாத்து அரணமைத்து வைத்திருக்கின்றது. என்னடா நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க, கண்டத்தை பத்தி கேட்டீங்க, அப்புறம் நான் பேசிதானே ஆகணும். சரணம். நேற்று ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா மத்தியானம் எல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நானும் கூட சேர்ந்து எல்லாம் பரிமாறிட்டு இருந்தேன். அந்த மொத பந்தி முடிஞ்சவுடனே இலை எடுக்கிற சூழ்நிலை வந்தது. அந்த இலை எடுக்கிற அம்மா யாரும் அரேஞ்ச் பண்ணல போல இருக்கு, அதனால கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுட்டு இருந்தது. அடுத்த பந்தி உட்காரத்துக்கும் ஒரு 100 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சகோதரர் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த வீட்டு பாத்ரூமு டாய்லெட்டையும் கழுவுறதுக்கு நீங்கள் உங்களோட ஈகோவை ரெடியாக வச்சுருக்கணும், பக்கத்து வீட்டு பாத்ரூமையும் கழுவுறதுக்கு உண்டான அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும்னு சொன்னது எனக்கு அப்போ ஞாபகத்துக்கு வந்தது. சரி, நமக்கு இந்த எச்சில் இலை எடுக்கிறதுக்கு ஒன்றும் தயக்கம் ஒன்றும் காட்டாமல் நான் பாட்டி எடுக்க ஆரம்பித்தேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க. என்னடா இவர் போய் எச்சில் இலை எடுத்துகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. எனக்கு நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படலை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அதை பற்றி. இது ஒரு வித்தியாசமான உணர்வு. இந்த மாதிரி நம்ம சகோதரர் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு பின்பற்ற ஆரம்பித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறத ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் உணர்ந்துட்டுருக்கேன். நன்றி குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கண்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பதுன்னு ஒரு கேள்வி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ மட்டும் நீங்கள் என்ன கண்டத்தில் இல்லாமையாக இருக்கீங்க, இந்த செகண்டு கூட உங்களை சுற்றி ஒரு 100,000 கண்டம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போது இந்த செகண்டு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் இந்த பில்டிங் இடிஞ்சு விழுகாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பின்னாடி ஒரு விளக்கு ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த விளக்கில் இருக்கக்கூடிய நெருப்பு இந்த பில்டிங்கை கொளுத்தாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்டு இந்த பூமி பொழந்துட்டு போகாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கரண்ட்டெல்லாம் இவ்வளோ தூரம் வந்துகிட்ருக்கு, இந்த கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் மேலே பாஸ் ஆகாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஃபேன் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது, அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய இறக்கைகள் ஒரு வேகத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்து என் கழுத்து அறுக்காமல் இருக்குது. என்னடா நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, கண்டத்தை பற்றி கேட்டீங்க, அப்புறம் நான் பேசி தானே ஆகணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செகண்ட் நான் உயிரோடு இருப்பதற்கு காரணம் இந்த இயற்கை என்னை முழுவதுமாக பாதுகாத்து அரணமைத்து வைத்திருக்கின்றது. நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு கட்டத்தை பார்த்துட்டு நமக்கு இந்த டைமில் தான் கண்டம் நடக்க போகுது, அந்த கண்டத்துலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் நன்றி சொல்ல மறந்துட்டீங்க. இந்த செகண்ட் நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கே இந்த இயற்கையும் இந்த பிரபஞ்சமும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வீக ஆற்றல்களும் உயர்ந்த ஆன்மாக்களின் ஆற்றல்களும் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் நன்றி சொல்ல மறந்துட்டீங்க. எப்போ ஒரு மனிதன் தான் இப்போது உயிரோடு இருப்பதற்கும் மூச்சு விடுவதற்கு சந்தோஷமாக இருப்பதற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளானோ, நன்றி சொல்கிறானோ, அப்போதே அவன் வந்து மிகப்பெரிய கண்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விடுவான், இறைவனோட பாதைக்கு வந்து விடுவான். இது மிகப்பெரிய சூட்சம், சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததுக்கே நன்றி சொல்ல அப்படின்னா எப்படி புதுசு புதுசாக உங்களுக்கு கிடைக்கும்? இறைவன் எனக்கு நன்றி சொல்லுன்னு கேட்கல. நீங்கள் நன்றின்னு மனதார வாயளவில் கிடையாது, முதல்ல வாயளவில் சொல்ல ஆரம்பித்து போக போக உணர்வுபூர்வமாக அந்த நன்றின்னு சொல்லும்போது என்னாகனா, உங்களுடைய மனம் என்பது அமைதி பெறும். எப்போ மனம் அமைதி பெற ஆரம்பிக்கிறதோ அப்போ உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வ வளமும் உங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ரகசியம். உங்களோட மனம் தறிகட்டு 100 இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்ல 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 உங்களோட மனம் அமைதி பெறும். எல்லாமே மனம் சார்ந்தது தான். மனம் அமைதி பெறும்போது உங்களுக்கு வேணுன்ற விஷயம் உங்களை தேடி வரும். நீங்கள் கேட்கணும் ஓடணுன்றதே கிடையவே கிடையாது, தான் மாபெரும் ரகசியம். ஸோ தயவுசெய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த செகண்ட் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு இந்த மொத்த பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு. என்றைக்கோ நடக்க போகிற கண்டத்தை பற்றி நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஜாதகத்தை மறந்துடுங்க, ஜாதகத்தை பற்றியே யோசிக்காதீங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, திருவருட்பிரகாச வள்ளலார், அவருக்கு இன்னொரு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க,
ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, எப்போது ஒரு மனிதன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்திற்கு வந்து விடுகிறானோ, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பாவித்து ஒவ்வொரு உயிருக்கும் இந்த உயிருக்கு காயப்படக்கூடாது கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி உடல் அளவுலையும் உள்ள அளவுலையும் உணவுகள் கொடுத்தோம், எப்போ உதவி செய்ய வந்து விடுகிறானோ அப்போது அவன் என்ன ஆகிவிடுகிறான் என்றால் நவகிரகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலைக்கு சென்று விடுகிறான். அப்ப என்னன்னா ஜாதகம் உங்களுக்கு வேலை செய்யாது. ஜாதகம் எப்படி வேலை செய்யுது? ஜாதகம் என்பது என்ன? செயலை பொறுத்தது, கர்மாவை பொறுத்தது. ஒரு செயல் செய்வதற்கு காரணமானது என்ன? மனம். ஒரு மனசுல எழக்கூடிய எண்ணத்தின் மூலியமாக ஒரு செயலை செய்கிறீர்கள். அந்த எண்ணங்கள் என்பதே நவகிரகங்கள் விதைக்கக்கூடியதுதான். இதை புரிஞ்சுக்கோ முதல்ல. அப்ப எப்போ நீங்க இந்த ஜீவகாரண்ய ஒழுக்கத்துக்கு வந்துடுறீங்களோ, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருத ஆரம்பிச்சிடுறீங்களோ, நல்லா புரிஞ்சுங்க, கொடுக்கக்கூடியவனுக்கு என்றும் அழிவு என்பதே கிடையாது. சூட்சமத்தன்மையில் அவன் அருளை பெற்று விடுவான். இதுதான் ரகசியம். தயவு செய்து இப்போ உங்க கையில என்ன இருக்கோ அதுக்கு சந்தோஷப்படுங்க, அதுக்கு நன்றி சொல்ல முதல்ல கத்துக்கங்க. என்றைக்கு நீங்க இருக்கிறதுக்கே முதல்ல நீங்க நன்றி சொல்ல தவற விட்டு விடுகிறீர்களோ, அப்போ புதுசா உங்களுக்கு நீங்க விருப்பப்படக்கூடிய மாபெரும் அதிசயமான ஆச்சரியப்படக்கூடிய உங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய எதுவுமே கிடைக்காது அந்த உலகத்துல இருந்து. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு நல்ல வாட்ச் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறீங்க, எத்தனை பேர் கையே இல்லாம இருக்கான்? என்னைக்கு நீங்க கை கிடைச்சதுக்கு நீங்க நன்றி சொல்லிருக்கீங்க இறைவனுக்கு? உங்களுக்கு என்ன ஆசைப்படுறீங்கன்னா, என்னோட கலர் வந்து கருப்பா இருக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு கவலை கஷ்டம். எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் அடிக்கப்பட்டு முகத்துல அவ்வளோ ஒரு வருத்தத்தோட எத்தனை பெண்கள் அந்த தோலே இல்லாம இருக்காங்க, அவங்கள நினைச்சு பாருங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படின்னா, எனக்கு வந்து நல்ல கூலிங் கிளாஸ் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு கூலிங் கிளாஸ் கிடைக்கல, எனக்கு பணம் இல்லைன்றீங்க. பாதி பேர் கண்ணே இல்லாமல் இருக்காங்க. ஒரு கண் இருந்தால் போதும் இந்த உலகத்தோட அழகை பார்த்து ரசிச்சிட மாட்டேன்னு இயங்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு அழகான மனைவி இல்லை, அழகான கணவன் இல்லை, அப்படியே கணவன் அமைச்சாலும் எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைன்றீங்க. ஆனால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் செய்த கர்ம வினைகளின் காரணமாக இந்த ஜென்மத்தில் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கஷ்டத்தை அப்படியே அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம விடுறது மனிதநேயமே கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறிற்கு கூட பெருந்தன்மையோடு நம் மன அளவில் மனிதநேயத்தோடு அவங்களுக்கு முடிந்த ஒரு உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. செலவு பண்ணுறவன் சூப்பராக இருப்பான், நல்லா இருப்பான், ஆனால் எப்படி செலவு பண்ணுறவன் அதான் ட்விஸ்ட்டு. தனக்காகவும் தான் குடும்பத்துக்காகவும் தான் குழந்தைங்களுக்காகவும் செலவு பண்ணுறவன் ஒரு கட்டத்தில் தீந்துடும். அவனுக்கு தனக்கு தான் குடும்பம் தான் சொந்தக்காரங்கன்ற தாண்டி பெரும்போக்கான சிந்தனையோட இந்த உலகத்திற்கு இன்னொரு ஒரு உயிர் இருக்கு, இன்னொரு வயிற்றில் பிறந்த இன்னொரு ஒரு குழந்தைக்கு அப்படின்னு உதவி செய்ய எவன் ஒருவன் கிளம்பி விடுகிறானோ அந்த செல்வம் அத்தனை அவனுக்கு திரும்பி வந்துடும், பல மடங்கு திரும்பி வரும். இதான் அருள் கணக்கு ரகசியம். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, உங்க கையில இருக்கிற விஷயத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்கு டெய்லி நன்றி சொல்லுங்க. முதல்ல முதல்ல நன்றி சொல்லி போலங்க. நீங்க நன்றி சொல்லாத வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டம் போவே முடியாது. எழுதி தரேன், இப்பவே இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் இப்படியே புலம்பிட்டு தான் இருப்பீங்க, அடுத்தவனோட வளர்ச்சியை பார்த்து பொறாம போட்டுட்டு தான் இருப்பீங்க, உங்களுக்கு வளர்ச்சி என்பது வரவே வராது. நன்றி, வணக்கம்.